ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்றுத்தோட வெயிட்டு. இன்றைக்கோட வெயிட் இடையில வரும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் வீடியோ எடுத்தால் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாங்கள் வீடியோ எடுத்தால் பிடிக்காது எங்களுக்கு. இங்கே பாரு, ஹலோ சொல்லிடுங்க, ஹாய் சொல்லிடுங்க. தங்கம் 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 ஹாய் சொல்லிடுங்க. இங்கே பாருங்கள், ஜெய். சரி வேண்டாம், நீ வீடியோ எடுக்க வரலையே, கீழே உட்காந்துக்கிறியா? ஒரு வீடியோ எடுக்க விடுறாளான்னு பார்த்தீங்களா? அப்படிதான் பண்ணுவான். அதனால தான் நான் அவளை வீடியோ கெடுத்துட்டே வரதில்லை. கேமரா பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப சூப்பராக ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பான். நம்ம கேமரா எடுக்கிறோம் தெரிஞ்சுன்னா பண்ண மாட்டான். கேமராவை கண்டாவே பிடிக்க கேமராவை கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது. நல்ல விஷயந்தான். இங்கே பாரு, இங்கே பாரு, தங்கோ ஹாய் ஹாய். இங்கே பாரு, ஹாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும். தங்கோ தங்கோ இங்கே பாருங்க, ஹாய் சொல்லிடுங்க. இங்கே பாரு, ஹாய். இங்கே பாரு, ஃபோனில் யார்? பிரகதி பாப்பா, பிரகதி. இங்கே பாரு, இங்கே பாரு, ஃபோனில் பாரு பாப்பா. சரி போ, அம்மா வீடியோ எடுக்கிறேன், நீ கீழே உட்காந்துக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஏன் அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த 1.5 கிலோ வெயிட்டை கம்மி பண்ணிட்டோம் இல்லையா, அந்த சந்தோஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கேன். நான் கூட நான் நேற்று கம்மி ஆயிடுச்சு, ஆனால் திருப்பி ஏறிடுமோ ஒரு வேளை, நாளைக்கு ஏதாவது மிஷின் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நானே யோசிச்சுட்ருந்தேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் சுடுதண்ணி குடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காஃபி குடிக்கணும். பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் நான் காஃபியே குடிக்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்கிறா. அதனால் என்னால் அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல. இன்கேஸ் நம்ம வந்துட்டு அந்த சீட் பண்ணாமல் நம்ம அந்த வெளியில் போயிட்டு அந்த சாப்பிடாமல் வீட்டில் அந்த பிரியாணி எல்லாம் சாப்பிடாமல் இருந்திருந்தேன்னா இந்த இன்னொரு 2 கிலோ நமக்கு கண்டிப்பாக கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அந்த 10 டேஸ் ஆனது வீணாக போனது போனது தான், அது வந்து அது நமக்கு இதே இல்லை. அந்த 10 டேஸ் ஆனது போனது போனது தான். பட் ஆனால் அந்த வெயிட்டை வந்து நம்ம ஒரு 10 டேஸ்க்குள்ளே நம்ம கம்மி பண்ணி காமிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து சூப்பராக நம்ம வந்து பண்ணிட்டோம். இடிக்கே காணும். நம்ம வந்து சூப்பராக அதை வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த வெயிட்டை கம்மி பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சந்தோஷம் தாங்கலை. நான் சொன்னேன் இல்லையா, நேற்று வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவங்களால நம்பவே முடியல, அவ்வளோ ஆச்சரியப்பட்டு என்னக்கா எப்படி கம்மியாயிட்டீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப இதாக கேட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கே வந்துடுவாங்க அந்தளவுக்கு கேட்டாங்க. முந்தனைத்தும் அப்படியே தான் ஒரு கஸ்டமர் வந்துட்டு அதே க்வெஸ்சன் தான் கேட்டாங்க. ஸோ நான் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இதை தான் நான் டயட் பண்ணுறேன். ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறாங்க, நான் இப்படி தான் டயட் பண்ணுறேன்னு தெரியுது, ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ அது என்னென்னா அது ஒரு விஷயம் தாங்க. எதுவுமே நமக்கு ஈஸியாக சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது யாருமே காது கொடுத்து கேட்குறது கிடையாது. நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. இதே வந்து ஒரு விஷயத்தை பெருசாக பில்டப் பண்ணி, ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நல்லா பெருசாக பில்டப் பண்ணி சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாக கேட்குறாங்க. இது வந்து மக்கள் இப்படி தான் இருக்காங்க, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்படி நம்ம ரொம்ப சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம், நமக்கு பிடிச்சதை சாப்பிடலாம், பிடிச்சதை சாப்பிட்டு இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம வெயிட் கம்மி பண்ணலாம், பெருசாக எதுவுமே கிடையாது. லைஃப் லாங் கூட இந்த வெயிட் லாஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து பெருசாக அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. இதே நான் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ் டைமுக்கு நான் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரியெல்லாம் நான் அதை ஒரு 11 o'clock அதை காமிச்சிட்டு, திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 11:30-12 o'clock வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஜூஸ் ஐட்டம்ஸ் அதை எடுத்துக்கிறேன், அதை காமிச்சிட்டு திருப்பியும் மதியம் லஞ்சுக்கு, அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் நைட்டு டின்னருக்குன்னு சொல்லி ஒன்று காமிச்சிட்டு, நைட்டு தூங்க போகும் வெயிட் லாஸ் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சு, நான் அப்படியெல்லாம் பண்ணி டெய்லியும் நான் பெருசாக பில்டப் பண்ணியிருந்தேன்னா மேபி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஓகே அதை இது பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஆச்சரியமாக பார்த்துட்டு ஓகே நம்ம ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல, எனக்கு வாய் கொள்ளாது. ஆனால் சிம்பிளாக எல்லாம் இதுதான் விஷயம். நீங்கள் வந்து இப்படி சாப்பிடுங்க, சாப்பிட்றத கம்மியாக சாப்பிடுங்க, இந்த இந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் காலையில் இருந்துச்சுன்னு வேறு வயிற்றில் சுடு தண்ணி குடிச்சுக்கோங்க, இதை வந்து சிம்பிளாக சொல்லிட்டா அது யாரு காதுக்குமே கேட்க மாட்டேங்குது. அதுதான் விஷயம். சரி கேட்டால் என்ன கேட்கட்டி, எனக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணுங்க, ஓகே நான் வந்து இதை வந்து நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படியும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு ஓகே அவங்க அதை ட்ரை பண்ணட்டும் அப்படின்றதுனால தான்.
ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பில்டப் பண்ணி சொல்கிற விஷயங்களை தான் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு விஷயத்த சொன்னாலுமே அதை வந்து இது பண்ணி ஏற்றுக்கிற மக்கள் இருக்காங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரி தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு விஷயத்துக்கு பில்டப் பண்ணால் அப்போ தான் அதில் போய் இவ்வளோ பெருசாக பில்டப் பண்ணி காமிக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்றது கிடையவே கிடையாது. சிம்பிளாக இருக்கிற ஒரு விஷயத்து கூட நான் நம்புவேன். டக்குன்னு இவ்வளோதான் நான் ஓகே அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிற ஆள் தான் நான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதான் சொன்னனே எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஃபி குடிச்சிடலாம், எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்குது, சிம்பிளாக கிடைக்குது, ஒரு பில்டப் இல்லாமல் நார்மலாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுங்கும் போது அதுக்காக அந்த விஷயத்தை வந்து நம்ம அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம அதை உதாசீனப்படுத்தக்கூடாது இல்லையா. அதனால் இப்போ நம்ம காஃபி குடிச்சிடலாம். நான் வந்து சுடு தண்ணி குடித்து முடிச்சிட்டேன். அம்மனு தூங்குறாங்க. இப்போ தான் குளிக்க வச்சு பாப்பாவை தொட்டலில் போட்டு தூங்க வச்சேன். வேக்சின் போட போகணும், பாப்பாவுக்கு வேறு சளி இருக்குது. அதனால் இப்போ பெரிய பொண்ணுக்கு வந்து கோல்டு இருக்கிறதுனால இவளுக்கு சரியாக மாட்டேங்குது. அதனால் போன வாரம் எடுத்துகிட்டு போனோம். போன வாரம் எடுத்துகிட்டு போனப்போ சரியாகட்டும் நான் தான் சொன்னேன். ஒருவேளை நான் என்ன நினச்சேன்னா ஏசி போடுறதுனால கூட அந்த கோல்டு இருக்கலாம். நேற்று ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டு ஆஃப் பண்ணிட்டோம் இதுக்காக, ஏன்னா எனக்குமே மூக்கு அடைச்சிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதனாலையா நீ என்னன்னு தெரியல. பாப்பாவுக்கு கோல்டு இருக்குது, லைட்டாக தான் இருக்குது, பெருசாக அதிகமாக இல்லை. அதனால் அப்போ அது சரியானதுக்கப்புறம் தான் வேக்சின் போட போகணும். அதனால் வேக்சின் போடாமல் இருக்குது. என்ன 10 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு. இப்போ வேக்சின் போடணும், அதான் 1.5 வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. 1.5 வயசு வரைக்கும் போட்டுக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு அந்த கோல்டு எல்லாம் சரியாகட்டும் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எனக்கு, பாருங்கள் அந்த கழுத்தெல்லாம் நல்லா கம்மியாயிடுச்சு, ஃபேஸும் நல்லா கம்மியாயிடுச்சு. ஃபேஸ் வந்து க்ளோ ஆயிருக்கு, பட் ஆனால் எனக்கு இருந்த அந்த பிக்மெண்டேஷன்லாம் நான் நம்ம நைட் க்ரீம் சேல் பண்ணுறோம் இல்லையா அது போட்டு தான் போச்சு. ஏன்னா அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணு கருவலையும் மங்கு ரொம்ப வருஷமாக மங்கு இருக்குது, இல்லை அந்த பிம்பிள் வந்துட்டு கருப்பு கருப்பாக மார்க்ஸ் இருக்குது, நெக்கு பிளாக் இருக்குது, அந்த வெளில தொட உரசி அந்த பிளாக் இருக்குது, அண்டர்ஆர்ம் பிளாக் இருக்குன்னா நீங்கள் எதுக்கு வேணால் அந்த க்ரீம் போட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பர் ஒரு ரிசல்ட் இருக்கும். லிப்ஸு பிளாக்காக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் லிப்ஸ்க்கு போட்டிங்கன்னா கூட லிப்ஸ் கூட நல்ல கலர் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு அது க்ரீம் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் கொரியர் போட்டுவிட்ருவோம். ஏன்னா நம்ம எல்லா பக்கமும் நம்ம கொரியர் போட்டுட்டு தான் இருக்கோம். வீட்டில் பார்லர்லேயும் இருக்குது, நம்ம வீட்லேயும் நம்ம அது க்ரீம் சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஸ்டார்டிங்களோட வீடியோவில் அதில் ஃபுல்லாக பிக்மெண்டேஷன் நிறையா இருந்துச்சு. ஏன்னா இந்த இடம்ல நான் மாஸ்க் போட்டு 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 இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கெல்லாம் மங்கெல்லாம் வந்ததே கிடையாது. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த இடம் ஃபுல்லாக பிக்மெண்டேஷன் வந்துருச்சு, இந்த இடம்லாம் இருந்துச்சு, இந்த ஐப்ரோக்கு மேலெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அது க்ரீம் போட்டு தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு க்ரீம் வேணும், மங்கு இருக்குது, இல்லை கண்ணு கருவாலையாக இருக்குது, இல்லை லிப்ஸ் ரொம்ப பிளாக்காக இருக்குது, இல்லை நெக்கு பிளாக்காக இருக்குது, அண்டர்ஆர்ம் பிளாக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம க்ரீம் கண்டிப்பாக நம்ம போட்டுடுவோம். 2 க்ரீம் இருக்குது, நார்மல் க்ரீமும் இருக்குது, ஹெர்பல் க்ரீமும் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து காஃபி குடிச்சிடலாம். இப்போ தான் தொட்டலை போட்டேன், அதுக்குள்ளே சிலிண்டராக இப்போ என்னால் சந்தோஷத்தை தாங்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து அந்த 2 கிலோ வெயிட் வந்து போயிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வந்து அந்த பழசு ஆல்ரெடி நம்ம கம்மி பண்ண வெயிட் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன், என்ன இடையில நல்லா வெயிட் போடுவேன், திருப்பி கம்மியாவேன், அந்த வெயிட் போடுறமே அப்படின்றத நினச்சி கவலையெல்லாம் படவே மாட்டேன், ஃபுல்லாக சாப்பிடுவேன். கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அத்தனையும் சாப்பிடுவேன். நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், பார்பிகனேஷன் போவோம், அங்கே போனால் உங்களுக்கே தெரியும் டெசர்ட்லேயே நிறையா இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிடுவோம். பயங்கரமாக சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் சுற்றி சுற்றி நல்லா மூக்கை முட்டை முட்டை நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வெயிட் ஏறிச்சுன்னா ஐயோ வெயிட் ஏறிச்சு வெயிட் ஏறிச்சானா அந்த கவலையெல்லாம் படவே மாட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து குறைச்சிக்கலாம்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் நிறைய பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா எனக்கு ஒர்க் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு
பேய் ஒர்க் அவுட்டுன்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா பேயோட மோசமாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது தான். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வீட்டில் முக்கால்வாசி எல்லாமே சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன். சாதம் மட்டும் வைக்காமல் போயிடுவேன். நான் கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் நான் ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் போய் ஜிம் ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு பேய் நான் ஒர்க் அவுட் பேயின்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட் அப்படிலாம் கிடையாது. என்னென்னா நான் கடைசியாக போன அந்த ஜிம்மு அங்கே இருந்த ட்ரெயினர் அதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் அவுட் தப்பாக பண்ணிட்டோம்னா திருப்பி எனக்கு தெரியாது, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்க மேம்ன்றவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் அவுட்டு அதை பண்ணி அதில் கிடச்ச அந்த ரிசல்ட்டு நம்ம பாடி ஷேப்பே டோட்டலாக மாறி பார்க்கும்போது எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் தான் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தாங்க. நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் தான், ஒர்க் அவுட்டில் போயிட்டீங்கன்னா அது ஒரு போதை மாதிரி, நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம், ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். அது அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும். நீங்கள் அதை ஸ்டார்டிங் சும்மா நீங்கள் சும்மா கூட நீங்கள் போய் பாருங்களேன், நம்ம ஏதோ ஏனதானோன்னு போவோம். போகும்போது ஒரு சிலர் வந்து போகாமல் இருந்துருவாங்க அந்த சோம்பேறித்தனை பட்டுட்டு. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. போயிட்டு நம்ம ஏனோதானோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எல்லோரும் போகிறாங்க நம்மளை போவோம். ஆனால் அதில் கொஞ்சம் ரிசல்ட் மட்டும் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படா நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு. ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷேப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தொப்பையெல்லாம் இருக்குது. இந்த தெரியுதா, அந்த வயிறு இருக்குது, இந்த வயிறு அப்படியே இருக்குது. இந்த வயிறெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டன் பண்ணிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டில் தான் பண்ண முடியும். அவ்வளோ நல்லா டைட் ஆகும் நம்மளோட மசில்ஸ் எல்லாம், அந்த கை இந்த இதெல்லாம் நல்லா டைட் ஆகிடும். நம்மளுக்கு அந்த ரொம்ப அந்த சதை ஒரு மாதிரி லூஸாக அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டில் தான் நடக்கும். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது நம்ம என்ன வேணால் எப்படி பண்ணிக்கலாம், ஆனால் மசில் டைட்டாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் மசில் டைட் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணிங்கனாலும் மசில்லாம் டைட் ஆகவே ஆகாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொலை தொலை தானே, அது ஒரு 20-30 கிலோ குறைக்கும் போது அந்த லூஸெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நார்மலாக ஒரு 10 கிலோ குறைக்கும் போதெல்லாம் அப்படிலாம் இதாகாது. ஏன்னா நமக்கு 10 கிலோ அப்படிங்கும்போது அது பெருசாக நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக தானே குறையுது. இப்போ நீங்கள் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு 20 கிலோ குறைக்கிறீங்க, 30 கிலோ குறைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் சாக் ஆகவே ஆகாது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்ல அந்த ஏஜ்டு லுக்கும் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து போன வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோ கம்மி பண்ணினேன். ஆமாம், 8 கிலோ கம்மி பண்ண வேண்டியது. அப்போது அந்த இடையில வந்து பாப்பாவுக்கு அந்த தவிட்டம் மாதிரி போட்டு அதனால் ஒரு 1 வீக் ஃபீவராக இருந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா நான் ஃபீட் பண்ணுறது மட்டும்தான் பாப்பாவுக்கு, வேறு எதுவுமே அந்த 1 வீக் சாப்பிடவே இல்லை. 8 டேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். லாஸ்ட் ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் அது தவிட்டம்மை போட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுவுமே அதை நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. கடவுள் இருக்காருன்றது. ஏன்னா அந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக விடாமல் அந்த 1 வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு தடங்கள் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சரி, நான் ஃபீவர் சரியாயிடுச்சு, சரி காய்ச்சல் தான் விட்டுருச்சேன்னு சொல்லிட்டு மந்திரிக்கலான்னு எடுத்துகிட்டு போய் மந்திரிச்சிட்டு வந்தோம். அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முதுகிலெல்லாம் குறுன குறனே வந்து நெக்ஸ்ட் டே நல்லாவே தவிட்டம்மை போட்டுருந்துச்சு. ஆனால் நம்பவே முடியாது, 1.5 நாளில் இறங்கிடுச்சு. நோ, அவர் போயிட்டு இங்கே பண்ணாரியம்மன் கோயிலெல்லாம் போயிட்டு எங்கள் பாபா தீர்த்தமெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்போது பாப்பாவுக்கு போட்டு அது சரியாயிடுச்சு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயட் பண்ணலை, அதுக்கு பதிலாக நல்லா நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பால் நல்லா ஊறணுன்றதுக்காக நிறைய அளவுக்கு மீறி 4 நேரம் 5 நேரம் ஃபுல் கட்டுக்கு சாப்பிட்டேங்க. அப்போ தானே பாப்பாவுக்கு பால் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஏறிச்சு. அப்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்போது நம்ம போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோ கம்மி பண்ணியிருக்கோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அதான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 85 கிலோ இருக்குது இருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோம், அதில் ஒரு 6 கேஜி, இதில் ஒரு 4 கேஜினால் ஒரு 2 கேஜி, கிட்டத்தட்ட 8 கிலோ கம்மி பண்ணியிருக்கோங்க. அந்த 8 கிலோ கம்மி பண்ணி கூட நம்மளோட அந்த ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லூஸான அந்த ஃபீல்லாம் எதுவுமே இல்லை, இன்னுமே டைட்டனாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுனால தான். ஏன்னா நம்ம வேறு நான் எதுவுமே இந்த கஷாயமெல்லாம் எடுத்துக்கவே இல்லைங்க. இந்த சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணி குடிக்கும்போது இன்னும் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். வரமல்லி கொஞ்சம் 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு, இதெல்லாம் இருக்குது நம்ம சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு துவையல் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு உருண்டை மாதிரி மசால் அந்த உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அதை நம்ம சாப்பிடும்போது அது இன்னும் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். அது கூட நம்ம அப்படி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து என்னோடதில்ல, எங்கள் சொந்தக்காரங்க வந்து பண்ணி அவங்களுக்கு சூப்பராக வெயிட் கம்மியாக இருக்குது. அதுதான் இது, நான் இன்னும் அதை ட்ரை பண்ணதில்லை. ஆனால் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். அது அவ்வளோ சூப்பராக அவங்க வெயிட் கம்மியானாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சட 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 சடன்னு கம்மியாச்சு.
அது என்னன்னு கேட்டுட்டு நான் அதை வேணால் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் இன்னும் அதை நான் ட்ரை பண்ணல, ஏன்னா எனக்கு இதுலேயே நல்ல வெயிட் கம்மியாகிட்டு இருக்குது. அது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறது செட் ஆகாதுங்க. எனக்கு வந்து இப்போ நார்மலாக நான் எல்லாமே சாப்பிடணும், ஆனால் வெயிட் கம்மியாகணும். இஷ்டப்பட்ட சாப்பிட்றேன், ஏன்னா லைஃப் லாங் கண்டினியூ இப்போ பெர்மனண்ட்டான ஒரு விஷயத்தை தான் நான் நம்புவேன். இந்த டெம்பரவரியாக இருக்கிறது எதுவுமே நமக்கு செட்டே ஆகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு எந்த மாதிரியும் பண்ணாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த டயட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அதாவது சொல்லப்போனால் நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடை நம்ம கம்மி பண்ணி நம்ம சாப்பிட்றோம், இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இதே ஒரு சில டயட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. இப்போ நான் போய் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஃபுட்ஸ் ரைஸே எடுத்துக்கக்கூடாது, நீங்கள் வந்து காலையில் ஒரு 10 பாதாம் எடுத்துக்கோங்க, மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அவக்கோடா எடுத்துக்கோங்க, அது எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸே தொடக்கூடாது ஒரு மாதம் ஃபுல்லாக. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் 2 கிலோ வெயிட் கம்மியாகும். அப்படின்னா அது எல்லாராலையும் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாதுங்க. அந்த மாதிரி தான். ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை கம்மி பண்ணி நீங்கள் வெயிட் கம்மி பண்ண போகிறீங்க. சுடுதண்ணி குடிச்சிட்டு போகிறீங்க. நான் வேறு என்ன பண்ணேன், நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், பீட்ஸா 2 தடவை நான் பீட்ஸா பண்ணுங்க, 2 தடவை பெரிய பீட்ஸா பண்ணி 2 தடவையும் நான் பீட்ஸா, ஆனால் அதிகமாக எடுத்துக்கல, ஒரு பீஸ். அது ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டேன் கண்டிப்பாக கம்மியாயிருக்காது. ஒரு பீஸ் நான் எடுத்துக்கிட்டேன் பிரியாணி. அன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வச்சுலாம் சூடு பண்ணியெல்லாம் சாப்பிட்டேன், ஆனால் நமக்கு வந்து கம்மியாயிடுச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரொம்ப நிறைய பேசிட்டேன். இப்போ வந்து காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்றது எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ பாப்பா எழுந்திருச்சுவா, எழுந்துட்டானா கண்டிப்பாக என்னால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. நான் மதியம் லஞ்ச் சாப்பிட்றத நான் கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை.